மத்திய அரசுங்க அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத ஊழியர் விரோத தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து வருகிற நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நாடுதழுவிய பொதுவேளை நிறுத்தத்திற்கு இந்தியாவினுடைய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் அழைப்பு விடுத்திருக்கின்றன. இந்த வேலை நிறுத்தத்தில் ஐஎன்டியூசி, ஏஐடியூசி, சிஐடியு, எல்பிஎஃப், ஏஐசிசிடியு, ஹச்எம்எஸ் உள்ளிட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் பங்கெடுக்கிறது. இதில் பல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்தத்தில் முன்வைக்கப்பட்டிருக்க கோரிக்கைகளை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் நூறாண்டுகளுக்கு மேலாக அமலில் இருந்து வருகிற தொழிலாளர் சட்டங்களை தொழிலாளிகளுக்கு விரோதமாக திருத்துகிற நடவடிக்கையில் மூர்க்கத்தனமான வெறியோடு ஈடுபட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்திய விவசாயத்தை கார்பரேட்டுகளுக்கு அடகு வைக்கிற அடிப்படையில் விவசாய மசோதாக்களை பாராளுமன்றத்தில் எந்த ஜனநாயக நெறிமுறைகளையும் கடைபிடிக்காமல் நிறைவேற்றி இருக்கிறது. இதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறது. அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் அடிமாட்டு விலைக்கு அம்பானி அதானி போன கார்பரேட் பொது பெருநிறுவனங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் கொரோனாவின் காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த 6 மாத காலத்தில் 15 கோடி தொழிலாளிகள் வேலை இழந்திருக்கிறார்கள். இந்த தொழிலாளிகளுக்கு வேலை இழந்த குடும்பங்களுக்கு எந்த விதமான நிவாரணத்தையும் மத்திய அரசாங்கம் அறிவிக்கவில்லை. இந்திய தொழிற்சங்கங்கள் என்ன கேட்கிறது என்றால் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற தொழிலாளிகளுக்கு மக்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் 7500 ரூபாய் வீதம் கொரோனா நிவாரணத்தை நேரடியாக அவர்களுக்கு வழங்குகிற நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இதில் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒட்டுமொத்த தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் விரோதமாக வியாபாரிகளுக்கும் விரோதமாக கொள்கைகளை அமலாக்குவதற்கு கண்டித்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இந்த வேலைநிறுத்தம் இந்திய நாடு முழுவதும் நடைபெறுகிறது. வருகிற 20ஆம் தேதி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழகத்தினுடைய அனைத்து ஒன்றியங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். 26ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடக்கும். துறைமுகத்தில், அதே மாதிரி மின்சார வாரியத்தில், போக்குவரத்து கழகங்களில், எல்லா நிறுவனங்களும், அரசு துறை, தனியார் துறை நிறுவனங்கள் வேலைநிறுத்தம் நடக்கும். ஆட்டோக்கள், வேன்கள், டாக்ஸிகள் ஓடாது, பேருந்துகள் ஓடாது. எனவே இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைநிறுத்தமாக அமையும். ரசல், சிஐடி மாநில செயலாளர்.